ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to Arjuna அகாடமி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா மோட்டார் வாகன ஆய்வாளர் அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட்டு ஸோ அந்த போஸ்டுக்கான இன்டர்வியூ வந்து இந்த மந்த் வந்து நடக்கிறதா இருந்தது ஸோ இந்த மந்த் எந்த டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன்லேருந்து இருந்து ஃபோர்த் வரைக்கும் இன்டர்வியூ வந்து நடக்கிறதா இருந்தது பட் இதுக்கு நடுவில் ஏழாம் தேதி இந்த மந்த் வந்து ஏழாம் தேதி என்ன அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆர்டர் படி இந்த போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க பட் எப்போது மறுபடியும் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு டேட்டே சொல்லாமல் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நேற்று வந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறையா நியூஸில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியோட அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சி போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மெம்பர்ஸில் இன்னும் நாலு பேரை வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் அடுத்த நியூஸ் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருந்தோம் ரெண்டு பேர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்னொரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம போன மாதம் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி இந்த மாதம் வந்து நாலு பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பட் இனி இருந்தாலும் வேகன்சி இருக்குது இன்னும் கம்ப்ளீட்டாக டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ் எல்லா வேக்கன்சியும் வந்து ஃபில் ஆகலை பட் இருந்தாலும் ஒரு சைடு பார்க்க போனால் என்ன சொல்கிறது அவங்க மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே கூட மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேவா ஸோ நிறைய எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸாம் டேட்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ ரயில்வே எக்ஸாம் ஆகட்டும் ஆர்ஆர்பி ஆகட்டும் ஓகேவா ஸோ எஸ்பிஐ எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஐபிபிஎஸ் எல்லா எக்ஸாம் நடக்க போகுது பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி பற்றி மட்டும் எந்த ஒரு நியூஸுமே தெரியல நிறையா இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து இன்னும் கிளாரிஃபிகேஷன் கிடையாது அடுத்து குரூப் டூ என்ன அதுவும் அதுவும் தெரில இது இல்லாமல் குரூப் ஃபோர் குரூப் டூ இல்லாமல் இன்னும் நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த எல்லாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல பட் எனிவே என்ன சொல்கிறது ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவல இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லல அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு உண்டான எக்ஸாம்ஸும் வந்து நடக்கும் இல்லையா ஸோ அப்படி வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸும் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேங்களா இதுக்கு நடுவில் தேர்ட் வேவ் அப்படின்னு ஒன்று வராமல் இருந்துட்டால் கண்டிப்பாக வந்து நமக்கு சீக்கிரமாகவே எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை ரொம்ப லேட்டாக போனால் கூட டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸ்டார்டிங்கில் ஜனவரியிலேருந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொட்டீனாக எப்பயும் போல் இந்த கொரோனா இஷ்யூக்கு முன்னாடி எப்படி வந்ததோ அதே மாதிரி வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் ஓகேவா ஸோ சிலபஸ் என்ன இப்போ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் சிலபஸும் தெரியாமல் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ப்ரிலிம்ஸ் மைன்ஸ் பேட்டர்னா இதுலேயே ஒரு கிளாரிட்டி கிடையாது நமக்கு ஓகேவா ஸோ யாராலையுமே இது ஷோர்ட் ஷார்ட்டாக சொல்ல முடியாது இதுதான் குரூப் க்ரூப் ஃபோர்க்கு இப்படி தான் சிலபஸ்ஸு லாங்குவேஜுக்கு இது தான் இந்த மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது எல்லோருமே ஒரு யூகத்தில் தான் படிச்சுட்டுருக்கோம் இல்லையா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டுமாவது கவர் பண்ணுவோம் அப்படின்னு படிக்கிறவங்க சில பேர் இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சில பேர் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் தான் போயிட்டுருக்கு பட் ரெடி ஆயிருங்க படிக்க இப்பயாவது அட்லீஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டம் தான் அதையும் ஓவர் கம் பண்ணி எப்படியாவது கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க டெஃபினட்டாக எக்ஸாம்ஸ் சீக்கிரம் வரும் ஓகேவா ஸோ ஒரு யூகத்தில் தான் சொல்கிறேன் பட் இது யூகம் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறதை நினச்சி அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஓ அப்போ நம்ம படிச்சிருக்கலாமோ அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுவோம் ஸோ அது வேண்டாம் அதனால் படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்